யூடியூப்ல ஈஸியா சம்பாதிக்க ஒரு வாய்ப்பு. டிஜிட்டல் மீடியா உலகில் கால் பதிக்க நினைக்கும் தனித்திறமையாளர்களுக்கும் இளைஞர்களுக்கும் விஸ்காம் மாணவர்களுக்கும் கதவை திறந்து விடுகிறது ரியல்ஒன் மீடியா. எந்த துறையில் நீங்கள் சிறந்தவர்கள் என்று நினைக்கிறீர்களோ அந்த துறையில் நீங்களும் சாதிக்கலாம், சம்பாதிக்கலாம். இதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் தனித்திறனை வீடியோ ஷூட் செய்து ஒரு யூடியூப் சேனலில் அப்லோட் செய்யும் தரத்துடன் எங்களுக்கு அனுப்பவும். இதில் தரமான வீடியோக்கள் அனைத்தும் எங்கள் சேனலில் அப்லோட் செய்யப்படும். ஆக சிறந்த திறமைகளை வெளிப்படுத்தும் வீடியோக்களுக்கு ஆச்சரியமான பரிசுகள் மற்றும் ரியல்ஒன் மீடியா நிறுவனத்தில் பணிபுரியும் வாய்ப்பும் கொடுக்கப்படும். மேலும் விவரங்களுக்கு 8610286061 என்ற எண்ணை அணுகவும். ஆனால் இந்த ஆடியோ வார்த்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் வீரியம் அதிகமாகிட்டே சென்று கொண்டிருக்கிறது. திமுக அரசு மீது அதிருப்தி அதிகமாகிட்டே இருக்கு. அந்த ஆடியோவும் ஒரிஜினலாக நான் பேசக்கூடிய ஆடியோவும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஒரிஜினல் ஆடியோ எது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். அப்போ இந்த ஆடியோவை பொறுத்த வரைக்கும் பிடிஆர் அவர்கள் பேசிய ஆடியோ தான் அப்படிங்கிறதுல அண்ணாமலை அவர்கள் உறுதியாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஆளுநர் கையில் திமுக அமைச்சருடைய குடுமி ஆளுநருடைய பிடியில் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகிறது. பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் இந்த ஆடியோ லீக்கேஜ் விவகாரம் மட்டுமல்ல, திமுக அமைச்சருடைய குடுமி ஆளுநர் அவர்களுடைய கைக்கு செல்கிறது. எந்த அமைச்சர்கள்லாம் ஆளுநருக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி மிகப்பெரிய அளவில் விமர்சனங்களை முன்வைத்தார்களோ, தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் போதுதான் இதனுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத ரியலோன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆடியோ வெளியாகி 2-3 தினங்களாக அமைதியாக இருந்த நிதியமைச்சர் பிடிஆர் அவர்கள் இப்போது மௌனம் கலைத்து பேசியிருக்காங்க. அந்த ஆடியோ போலியானது, தன்னுடையதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்தை அவ்வளோ எளிதாக விடுறதா இல்லை, இதை அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நகர்த்தி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது தொடர்பாக நம்மோடு பேச இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் நெல்லை சிவா. வணக்கம். வணக்கம் சார். நேத்தியோட காணொலியிலேயே நாம் இதை ரொம்ப அழுத்தமாகவே பேசணும். பிடிஆர் அவர்கள் இந்த ஆடியோ குறித்து உடச்சி பேசிடணும், இது என்னுடைய ஆடியோ தான், இல்லை என்னது இல்லைன்னு மறுப்பு தெரிவிக்கணும், மௌனமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து இந்த ஆடியோ போலியானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான், பிடிஆரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடியோ வழியாகி ஒரு சில தினங்கள் அமைதியாக இருக்கும்போதே அவருடைய தாத்தா போல பிடி ராஜன் போல அதிரடியாக இது என்னுடைய ஆடியோ தானுன்னு ஒப்புக்கொள்ள போகிறாரா, அல்லது வந்து அதிமுகவுடைய பொன்னையன் போல இல்லைங்க இது என்னுடைய ஆடியோ கிடையாது, இது ஜோடிக்கப்பட்டது, நான் பேசலைங்க அப்படின்னு சொல்லி தெரிவிக்க போகிறாரா அப்படின்னு சொல்லி நாம் ஏற்கனவே பேசியிருந்தோம். பொன்னையன் பாணியில் இது என்னுடைய ஆடியோ கிடையாது, இது ஜோடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பிடிஆர் அவர்கள் இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இல்லை, ஒரு 2-3 தினங்களாக ரொம்ப அமைதியாக இருந்துட்டு இப்போ இதை பற்றி இல்லை மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு அழுத்தம் காரணமாக இருக்குமா? அழுத்தம் காரணம் அப்படிங்கிறத தாண்டி இந்த ஆடியோ விவகாரம் அமைதியாக சென்றுவிடும் அப்படின்னு சொல்லி இவங்க பொறுமையாக இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த ஆடியோ விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் வீரியம் அதிகமாகிட்டே சென்று கொண்டிருக்கிறது. திமுக அரசு மீது அதிருப்தி அதிகமாகிட்டே இருக்கு. அதாவது மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன காரணத்துக்கு கட்சியில இருந்தும் இந்த ஆடியோ குறித்து எதுவுமே தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க, பிடிஆரும் தனிப்பட்ட முறையில் இந்த ஆடியோ குறித்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அப்படிங்கிறது போல இந்த ஆடியோ விவகாரம் நிஜமானது தான், உண்மையானது தான் அப்படிங்கிற தொனியில திமுக சார்புடைய தொண்டர்கள் மக்களே பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு. இப்படியான நிலையில தான் பிடிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரத்துக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கும் போது அப்போ கட்சிக்கும் கெட்ட பேரை உருவாக்குறாங்க, எனக்கும் கெட்ட பேரை உருவாக்குறாங்க, திமுகவுக்கும் எனக்கும் இடையில இருக்கக்கூடிய, அதாவது முதல்வர் மு க ஸ்டாலினுக்கும் எனக்கும் இடையில ஒரு பிளவை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இது போன்ற ஒரு ஆடியோ ஜோடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கருத்துக்களை முன்வைத்து இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற தொனியில பிடிஆர் அவர்கள் இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கல. பிடிஆர் அவர்கள் மறுப்பு தெரிவித்து இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்தை அவ்வளவு எளிதா விட்டுட்டு போக மாட்டாருன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரியே இப்போ பாஜகவோட உயர்நிலை குழு வந்து அண்ணாமலை தலைமையில் போயிட்டு ஆளுநரை சந்தித்து இது தொடர்பாக தடகவியல் தணிக்கை ரிப்போர்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த அமைச்சர்களுடைய சொத்து மதிப்பு பட்டியலை வெளியிட்டாங்க. இந்த பட்டியலில் உதயநிதி ஸ்டாலின், சபரீசன் போன்றவர்கள் இருந்தாங்க. அப்போது அண்ணாமலையுடைய இந்த சொத்து மதிப்பு பட்டியலுக்கு வலுச்சேர்க்கக்கூடியதாகத்தான் இந்த சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியிட்ட இந்த ஆடியோவை நாம் பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆடியோவுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பிடிஆர் தெரிவிக்கும் போது உடனே அண்ணாமலை அவர்கள் இதில் களத்தில் குதிக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ
பிடிஆர் அவர்களுடைய அது இல்லை அப்படின்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற தோணியில் தான் அண்ணாமலை அவர்கள் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஆடியோ இல்லைன்னு சொன்னால் இந்த ஆடியோ ஜோடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறீங்க. அப்படி ஜோடிக்கப்பட்டது அப்படின்னா இதே ஆடியோ இதில் வரக்கூடிய வசனங்கள் நான் பேசியது போல என்ன என்னுடைய வாய்ஸில் இருப்பது போல நீங்கள் ஒரு ஆடியோவை தயார் செய்யுங்க, தயார் செய்து அந்த ஆடியோவை வெளியிடுங்க. அந்த ஆடியோவும் ஒரிஜினலாக நான் பேசக்கூடிய ஆடியோவும் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஒரிஜினல் ஆடியோ எது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சிடும். அப்போ இந்த ஆடியோவை பொறுத்த வரைக்கும் பிடிஆர் அவர்கள் பேசிய ஆடியோ தான் அப்படிங்கிறதுல அண்ணாமலை அவர்கள் உறுதியாக இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படியான நிலையில் தான் இந்த ஆடியோ விவகாரத்தை நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்லாமல் இங்கே ஆளுநர் அவர்களிடம் எடுத்து செல்றாங்க. இல்லை சார், அதான் ஆளுநர் அவர்கிட்ட எடுத்துட்டு செல்றதுனால இந்த விஷயத்தில் எந்த மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, என்ன காரணத்துக்காக இந்த விவகாரம் குறித்து பாஜக எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் குரல் எழுப்பல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஆடியோ விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடியோ உறுதிப்படுத்த முடியாத ஒரு ஆடியோ தான். அதாவது எந்த ஒரு விவகாரம் இருந்தாலும் சட்டமன்றத்தில் பேசணும் அப்படின்னா அது வந்து எவிடன்ஸோட உறுதியான தகவல் அப்படின்னா சட்டமன்றத்தில் பேசலாம். ஆனால் இது ஒரு ஆடியோ லீக் பண்ணப்பட்டிருக்கிறது, இந்த ஆடியோ 100% உறுதியானது அப்படின்னு சொல்ல முடியாது, இதை சட்டமன்றத்தில் பேச முடியாது அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆடியோ விவகாரத்தை ஆளுநர் அவர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏற்கனவே நமக்கு தெரியும், ஆளுநருக்கு திமுக அரசாங்கத்துக்கும் இடையில வாய்க்கா வரப்பு தகராறு பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் வாய்க்கா வரப்பு தகராறு இருந்துகிட்டு இருக்கு. இந்த தகராறு மோதல் உச்சகட்டத்தை அடைந்த பிறகுதான் ஆளுநர் சமீப காலமாக கொஞ்சம் சைலண்ட் மோடில் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில் மீண்டும் இந்த விவகாரத்தை ஆளுநர்கிட்ட எடுத்து செல்லும் போது ஆளுநர் கையில் திமுக அமைச்சருடைய குடுமி ஆளுநருடைய பிடியில் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகிறது. பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் இந்த ஆடியோ லீக்கேஜ் விவகாரம் மட்டுமல்ல, அந்த ஆளுநர் அவரிடம் கொடுக்கும் போது ஏற்கனவே வெளியிட்ட சொத்து மதிப்பு பட்டியலையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. சொத்து பட்டியல் மேலையும் விசாரணை நடத்தணும், அதாவது உண்மை தன்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. சொத்து பட்டியலை ஆளுநர்கிட்ட கொடுக்கறாங்கன்னா ஆளுநர் வந்து நேரடியாக தமிழக அரசாங்கத்திடம் எந்த ஒரு கோரிக்கையும் வைக்க முடியாது. அதே நேரத்தில் அவருடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டு இது போன்ற விவகாரங்களை எடுத்து தனிப்பட்ட முறையில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கொடுக்கப்பட்ட டேட்டா உண்மையானதா இல்லையா அப்படிங்கிறத சோதனை செய்வதற்கான வாய்ப்புகள் ஆளுநரிடம் அதிகமாகவே இருக்கிறது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னா என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆளுநரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இன்டெலிஜென்ஸில் மிக உயரிய பதவியில் இருந்தவர், மிகப்பெரிய அளவில் எல்லாருக்குமே தெரியும். அதாவது உளவுத்துறை சார்ந்த ஒரு தடவை எதற்காக தமிழ்நாட்டில் ஆளுநராக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லா கட்சிகளுமே கோஷங்களை மிகப்பெரிய அளவில் எதிர்ப்புகளை பதிவு பண்ணியிருந்தாங்க. அப்படி உளவுத்துறையில் இருந்த ஆளுநர் இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் கொடுக்கக்கூடிய டேட்டாவை பொறுத்த வரைக்கும் அவர் இன்டெலிஜென்ஸை வச்சே இந்த டேட்டா உண்மையானதா, இந்த சொத்து மதிப்புகள் வந்து அமைச்சர்கள் பேரில் இத்தனை கோடிகளுக்கு இத்தனை 1000 கோடிகளுக்கு சொத்து மதிப்புகள் இருக்கிறதா அப்படிங்கறத செக் பண்ணி பார்ப்பாங்க, சோதனை செய்து பார்ப்பாங்க. அது மட்டுமல்லாமல் இந்த பிடிஆர் அவர்களுடைய இந்த ஆடியோ விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடியோ விவகாரத்தையும் ஆளுநர் அவர்கள் சோதனை செய்து பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. என்னுடைய பார்வையை எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக அமைச்சருடைய குடுமி ஆளுநர் அவர்களுடைய கைக்கு செல்கிறது. எந்த அமைச்சர்களெல்லாம் ஆளுநருக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி மிகப்பெரிய அளவில் விமர்சனங்களை முன்வைத்தார்களோ அந்த அமைச்சர்கள்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் நூலுக்கு கட்டுப்பட்ட பட்டம் போல ஆளுநருக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும் அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை. இல்லை, இந்த ஆடியோ விஷயத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்து நீதிமன்றத்தை அணுகாமல் ஆளுநர்கிட்ட போகிறாரு அப்படின்னா அவர் பாஜக ஆளு அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்லை, பாஜக ஆள் அப்படிங்கிறத தாண்டி ஏற்கனவே தெரிவித்ததான். இப்போ நீதிமன்றம் போகணும் அப்படின்னா நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் எவிடன்ஸ் மிக முக்கியமானது. அப்போ நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்ல முடியாது, ஒரு ஆடியோ கிடைச்சிருக்கு, இதுக்கு எவிடன்ஸ் எல்லாம் வந்து அண்ணாமலையால் முன்வைக்க முடியாது, எவிடன்ஸை வைக்க வேண்டிய பணி அண்ணாமலையுடையது கிடையாது. அப்போது இந்த விவகாரத்தை எங்கே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா ஆளுநர் அவர்களிடம் கோரிக்கையாக முன்வைக்கலாம். அதாவது இப்படி ஒரு ஆடியோ கிடைச்சிருக்குது, பிடிஆர் அவர்கள் சபரீசன் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் 30,000 கோடிக்கு மேலே சொத்து சேர்த்ததாக ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்துருக்காங்க, இந்த ஆடியோ உண்மையானதா அப்படிங்கிறத சோதனை செய்து பார்த்து, அதாவது உங்களுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டு சோதனை செய்து பார்த்து அப்படி உண்மையானதாக இருந்தால் ஆளுநர் அவர்கள் இதை வந்து குடியரசுத் தலைவருக்கோ மத்திய அரசாங்கத்துக்கோ பரிந்துரை செய்யலாம் அப்படிங்கிற துணியில தான் இது போன்ற தகவல்களை ஆளுநர் அவர்களிடம் கொடுக்கலாம். இல்லை, ஏற்கனவே நமக்கு தெரியும் திமுகவுக்கும் ஆளுநருக்கும் ஆகாத ஒரு நிலை தான் இங்கே தமிழகத்தில் இருந்துட்டு இருக்கு. இந்த சூழலில் இது மீது உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுத்து இது உண்மையா இல்லையான்னு விளக்குவாங்களா, இல்ல கையில குடிமி கிடைச்சிருக்கு கொஞ்ச நாள் வச்சு ஆட்டி பார்ப்போம்னு ஆட்டி பார்ப்பாரா? பாஜகவுடைய ஸ்டைல என்னது? அதாவது ஆளும் கட்சியை வீழ்த்தனும் தாங்க வந்து அந்த மாநிலத்தில் மிகப்பெரிய அளவில் வரணும் அப்படின்னா வந்து குடுமிய கையில வச்சுக்கிட்டு தான் அவங்க அரசியல் செய்வாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அமித்ஷாவுடைய அரசியல் ஸ்டைலை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். கொள்கைகள் கோட்பாடுகள் வரம்புகள் எதுவுமே கிடையாது, எத்திக்ஸே கிடையாது, எல்லாத்தையும் அடித்து உடச்சி அரசியல் பண்ணுறதா அவருடைய ஸ்டைல். அப்படி இருக்கும்போது இப்போ தானாகவே வந்து இவங்க சிக்கிக்கிறாங்க, ஒரு எவிடன்ஸ் மிக முக்கியமான தகவல்கள் வந்து ஆளுநர் கையில் கிடைக்கிறது. அப்போ ஆளுநர் கையில் கிடைக்கிறது அப்படின்னா இது 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பாஜகவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆயுதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த தேர்தல் வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் விசாரணை மட்டும் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அந்த விஷயத்தில்
இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் அவர்கள் இந்த டேட்டாவை வச்சு அந்த அமைச்சர்களை ஆஃப் செய்யக்கூடிய வேலையில தான் ஆளுநருடைய செயல்பாடு இருக்கும். அதாவது ஆளுநர் ஆக்டிவா செயல்படுறாங்க அப்படின்னால இந்த அமைச்சர்கள் வந்து கொஞ்சம் சைலண்ட் மோடுக்கு செல்வாங்க. இந்த தகவல்களை வைத்து ஆளுநருடைய செயல்பாடு இருக்கும். தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் போதுதான் இதனுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத தமிழக அரசியல் களம் உணரும். இல்ல டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்ட போய் அண்ணாமலை சொல்லியிருந்தாரு, இதுல மற்ற கட்சியினருடைய ஊழலும் இதுல இருக்கு, என்னுடைய லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த லிஸ்ட்ல அதிமுகவோட ஊழல் பட்டியல் கொடுக்கப்பட்டிருந்த ஆளுநர்கிட்ட அதிமுகவோட குடிமையும் ஆளுநர் கையில போற மாதிரி இருக்கும்ல. அண்ணாமலை தனக்கு வேண்டிய விஷயங்களை இதை வைத்து செய்துக்கலாம்ல. அதாவது அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க திமுகவை டார்கெட் பண்ணி தான் அவருடைய அரசியல் பயணம் இருந்துகிட்டு இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக அண்ணாமலையை தாண்டி செயல்படும் போது, அண்ணாமலையுடைய கருத்துக்களை ஏற்காமல் இருக்கும் போது அதிமுகவை ஆஃப் பண்ண வேண்டும் அப்படிங்கிற தோணியில மிரட்டக்கூடிய தோணியில தான் அண்ணாமலை அவர்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னமும் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களை நேரடியாக சந்திச்சு பேசியிருக்காங்க. அப்ப அமித்ஷாவுக்கும் எடப்பாடியாருக்கும் இடையில உறவு பலமா தான் இருந்துகிட்டு இருக்கு, கூட்டணியும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ வந்து அதிமுக சார்புடைய அமைச்சருடைய பட்டியலை அண்ணாமலை அவர்கள் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒரு மிரட்டலுக்காகத்தான், அதாவது நீங்க எங்க கூட்டணியை உடைச்சிட்டு வெளியே போனீங்க அப்படின்னா உங்களுடைய சொத்து மதிப்பு பட்டியல் ஊழல் பட்டியலை நாங்க வெளியிடுவோம், நீங்க எங்க கூடிய கூட்டணி தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த பட்டியல் வெளியே வராது அப்படிங்கிற தோணியில்தான் அண்ணாமலை அவர்களுடைய அரசியல். அதுதான் மறைமுகமாக அந்த பட்டியல வந்து ஆளுநர்கிட்ட கொடுத்து விசாரணை நடத்த சொல்லியிருப்பாரோ அப்படிங்கிற தோணியில. ஆளுநர்கிட்ட கொடுத்து இப்ப விசாரணை நடத்த சொல்ல மாட்டாங்க. அதே நேரத்தில் வந்து திமுக தொடர்புடைய டேட்டாக்கள் தான் ஆளுநர் கையில் கொடுப்பாங்க. எதிர்காலத்தில் அதிமுக கூட்டணியை விட்டு வெளியேற போகிறது அப்படிங்கிற நிலை வரும்போது திமுகவுடைய டேட்டாக்கள் எப்படி ஆளுநரிடம் கொடுப்பதற்கு அண்ணாமலை அவர்கள் செல்கிறார்களோ அதே போல அதிமுகவுடைய டேட்டாவும் ஆளுநருடைய கைக்கு செல்லும். உங்களை பொறுத்தவரை இந்த பிடிஆர் அவர்கள் பின்வாங்கி இருக்காரா இல்ல உண்மையாலுமே இது அவருடைய ஆடியோவா இல்லாம இருக்க வாய்ப்பு உண்டா? அதாவது பிடிஆருடைய செயல்பாடுகள், அவருடைய ஆக்டிவா செயல்படக்கூடியது, அதிரடியாக செயல்படக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவரை பற்றி ஒரு ஆடியோ, அவர் பேசியது போலவே ஒரு ஆடியோ வெளியாகி இருக்கும்போது அது அவருடைய பேச்சே கிடையாது, அவருடைய வாய்ஸே கிடையாது அப்படின்னா அடுத்த நிமிஷம் பிடிஆர் அவர்கள் அதிரடியான களத்துல குதிச்சு அதிரடி தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. இது என்னுடைய வாய்ஸ் கிடையாது அப்படின்னு தெரிவிச்சிருப்பாங்க, ஆக்ரோஷமா பேசியிருப்பாங்க. அது மட்டுமல்லாமல் இந்த ஆடியோவை அவரே தனிப்பட்ட முறையில் வந்து சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பாருங்கய்யா இது என்னுடைய ஆடியோ கிடையாது அப்படின்னு சொல்லி 100% ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க. சவுக்கு சங்கர் மீதும் வழக்கு பதியப்பட்டு சட்ட ரீதியான களத்திலையும் பிடிஆருடைய செயல்பாடு இருந்திருக்கும். ஆனால் பிடிஆர் கடந்த 3-4 தினங்கள் சைலண்டாக இருக்கிறார் அப்படின்னாலே இந்த ஆடியோவில் ஏதோ முக்கியமான இந்த ஆடியோ விவகாரத்தில் பிடிஆருடைய பங்கு மிக முக்கியமானதாகவே இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை. ஆளுநரின் இந்த ஆடியோ தொடர்பான நடவடிக்கை எப்படி இருக்குன்னு தொடர்ந்து பார்ப்போம். நன்றி. நன்றி.